பிறவிக்கு காரணம் எது என்று பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆமா, குறிப்பிட்ட காலத்துல அந்த அழகு இருக்கும், குறிப்பிட்ட காலத்துல நம்ம உடம்பு இருக்கும், குறிப்பிட்ட காலத்துல அந்த பொருள் எல்லாம் இருக்கும், குறிப்பிட்ட காலத்துல நம்ம வாழ போறோம், உலகம் பல கோடி வருஷம் இருக்க போகுது. ஆனா நாம வந்து குறிப்பிட்ட காலத்துல இருக்க போறோம். இதுக்குள்ள எத்தனை கற்பனைகள், எத்தனை ஆரவாரங்கள், எத்தனை மனக்கோட்டை என்று உணரக்கூடிய அறிவு இல்லை என்றால் அதுவும் பிறவி காரணம்னா பொருள் அல்லவற்றை மெய்ப்பொருள் அல்லாதவற்றை மெய்ப்பொருள் எண்ணுகின்ற மயக்கமே மீண்டும் பிறவிக்கு காரணம் சொன்னாவள். அங்கே பொருளாதாரத்தை சொன்னா நீங்க மெய் உணர்ச்சி. ஆக இப்படி உணர்கின்ற மக்கள், இப்படி உணர்கின்ற மக்கள் எங்க இருப்பாங்க? ஊருக்கு சமுதாயத்தே இருக்கும். எங்கேயும் வெளியே போனா வெளிநாட்டுக்கு போக மாட்டேன், காடு மலையெல்லாம் போகவே மாட்டேன். நிலையில்லாததை நிலை இல்லாதது என்று எண்ணுவது எண்ணுகின்றவன் காடு மேடு போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்கவனாலும் இருக்கும், வியாபாரம் செய்யலாம், உத்தியோகம் பார்க்கலாம். அவன் நினைக்கிறான் இந்த இந்த நாம் இப்போ இது பூரா அனித்தியமானது, அழியக்கூடியது, இதில் முழு கவனம் செலுத்தாதே. இது அழியக்கூடிய நினைக்கிறோம், அழியாது இந்த பொண்ணு எப்போதும் அழியாது நினைக்கிறான். அழியாது நினைச்சிட்டால் மீண்டும் இழிந்த பிறவி வரும். பொருள் அல்ல பற்றி பொருள் என்று உணரும். நிலையில்லாத பொருளை நிலையென்று எண்ணுகின்ற அறிவு இருந்தால் மீண்டும் இழிந்த பிறவி, மானா பிறப்பு, இழிந்த பிறப்பு, துன்பமான பிறப்பு, துன்ப பிறவி வந்துவிடும். இப்போ துன்ப பிறவிலிருந்து விடுபடுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டும், சான்றோர்கள் தொடர்பு, நாமத்தை சொல்ல வேண்டும். இப்படி ஒரு வகையான ஒரு யாருக்கும் தெரியக்கூடாது. நாம் என்ன தன்மை உள்ளவனு யாருக்கு வெளியே தெரியக்கூடாது. ரகசியமாக பூஜை செய்ய வேண்டும். எப்படி பூஜை செய்ய வேண்டும்? தினமும் திருவடியப்பட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும், நான் ஜென்மத்தை கிடைச்சேன். திருவடியப்பட்டு ஐயா நிலையில்லாத பொருளை கேட்டா என்ன சொல்லுவான்? திருவடிய தினம் பூஜை சரியா நாமத்தை சொல்றேன். நிலையில்லாத பொருளை மயங்கிறிய, இதெல்லாம் அழியக்கூடியது. ஆனால் அது கூட பழகிட்டு இருக்கு. மனைவி, மக்கள், பிள்ளைகள், தாய் தந்தை, அண்ணன் தம்பியோட பழகிட்டு இருக்கிறான். ஆனால் மன சொல்ல காலப்போக்கில் ஒருலாம் அழிந்து விடுவார். இதில் முழு காலம் செலுத்தாரு. செலுத்துவது ஆசான் திருவடி தான், அதுதான் எதுவும் அழியாதது. இது அழியக்கூடியது, இது முழு கவனம் செலுத்தாது. ஆனால் அதோடு பழகிக்கிறது, மணிக்கிட்ட பேசிக்கோ, பிள்ளைகிட்ட பேசிக்கோ, வியாபாரம் செய்யலாம் செய்யுது. நிலையன்னு நினச்சிட்டு மாய்கிறாரு, மயங்கன பெரிய வந்துடும் என்று அது அது என்று மனசு சொல்ல வேண்டும். அப்போ எந்த அளவுக்கு அவன் தெளிவான அறிவுள்ளவனாக இருப்பான், எந்த அளவுக்கு தலைவனுடைய ஆட்சி பெற்றிருக்கணும், எந்த அளவுக்கு அதிக ஆசானுடைய ஆட்சி ராமலிங்க சாமிகளை வச்சு மாணிக்கவர ஆட்சியாக பெற்றிருந்தால் நிலையில்லாததுதான் என்று உணர்கின்ற அறிவுக்கே ஆட்சி இருக்க வேண்டும். நிலையில்லாதது என்று உணர்கின்ற அறிவு வந்தால் நிச்சயமாக கண்டு மயங்கவே மாட்டான். மயங்கினா மீண்டும் பிறவி வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.